அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். துவக்கத்தில் அதனுடைய சட்ட விதிகளை பார்த்துவிட்டு பிறகு சில கணக்குகளை போட்டு அந்த சட்ட விதிகளை வந்து நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கணக்கு போடுறது என்று பார்த்து வருகிறோம். இந்த கணக்குகளில் பயிற்சி எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த சட்டத்தை வந்து நம்ம அதாவது சரியான முறையில் அதை பதிவு பண்ணி கொள்ள முடியும். அதனால் இன்றைய இதில் சில கணக்குகளை பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவர் ஆம்பளை, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய், ஒரு சகோதரி. இதை இறந்து போனது ஆம்பளையாக இருக்கிறனால அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க. இப்போ இந்த இறந்தவர் சொத்தை எப்படி பிரிக்கிறது என்றால், மனைவிக்கு உரிய பங்கு என்ன அதை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் இருக்கிறாங்களாங்கிறத கவனிக்கணும். பிள்ளை இல்லை. இந்த இறந்து போனவருக்கு தாய் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்களே தவிர இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னு சொன்னால் நாளில் ஒன்று மனைவிக்கு, பிள்ளை இருந்தால் எட்டில் ஒன்றா மாறிக்கிறோம். இப்போ மனைவிக்கு இந்த கணக்கின் பிரகாரம் மனைவிக்கு கிடைக்கிறது என்ன, நாளில் ஒன்று கொடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் தாய்க்கு உம்மி பொழி உம்மிக சுதுசு, தாய்க்கு ஆறில் ஒன்று என்று இருக்கிறது. அப்போ தாய்க்கு வந்து ஆறில் ஒன்று, மனைவிக்கு வந்து நாலில் ஒன்று. அது ஆறு பங்கு வச்சு ஒரு பங்கு தாய்க்கு, நாலு பங்கு வச்சு ஒரு பங்கு மனைவிக்கு. இந்த நாலு பங்கும் ஆறு பங்கும் கொடுக்க இயலுமானா, நாலா பங்கு வச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது, ஆறில் ஒன்று கொடுக்க இயலாது. நாலு பங்கை வச்சா நாலில் ஒன்று கொடுத்துருவோம், ஆறில் ஒன்று கொடுக்க முடியுமானா முடியாது. ஆறு பங்கை வச்சிங்கன்னா ஆறில் ஒன்று கொடுக்கலாம், நாலில் ஒன்று ஒன்றரை, ஒன்றுன்னு வரக்கூடாது, முழு நம்பர் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நாலுக்கும் ஆறுக்கும், இந்த நாலில் ஒன்றில் நாலு இருக்குல்ல, ஆறில் ஒன்றில் ஆறு இருக்குல்ல, இந்த இரண்டு நம்பருக்கும் உள்ள பொதுத்தன்மையை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு கேட்டால், இந்த இரு நம்பரையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் வகுக்குமா, மிச்சம் இல்லாமல் ரெண்டு வகுக்கும். இந்த நாலில் வந்து இரண்டு இரண்டு இருக்கிறது, இரண்டு நாலு, ஆறில் வந்து மூணு ரெண்டு இருக்கிறது, இரண்டு ஆறு. இப்படி ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், ஒரு நம்பருடைய பாதை எடுத்து ஒரு நம்பருடைய முழுமையில் பிரிக்கிறணும். அப்போ ஆறில் பாதி மூணு, மூணையும் நாளையும் பிரிக்கி பன்னிரெண்டு பங்கு வைக்கணும். அல்லது மாற்றி வச்சுக்கணும், ரெண்டு இந்த நாலில் ரெண்டு எடுத்து ஆறில் பிரிக்கணும், இன்னொரு பன்னெண்டு, இப்படி வந்தால் தான் வரும். அப்போ இதை பன்னிரெண்டு பங்காக வச்சா தான் என்ன செய்ய முடியும், இதை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ரெண்டில் ஒன்று பாதின்னு இருக்கிறது, அந்த பன்னிரெண்டுக்குள்ளே ரெண்டு அடங்கிட்டதுனால அதுக்கு அது கணக்கில் எடுத்துக்கிற தேவையில்லை, பன்னிரெண்டில் அடங்கிடும். அப்போ பன்னிரெண்டு பங்கு வச்சோம்னு சொன்னால், அந்த பன்னிரெண்டில் நாலில் ஒன்று எவ்வளவு, மூணு, இந்த கீழே போட்டிருக்கோம்ல மூணு, பன்னிரெண்டு பங்கு வைக்கிறோம், மொத்த சொத்தை பன்னெண்டு பங்கு ஆக்கிட்டோம். அதில் வந்து மூணு எடுத்து மனைவி கொடுத்துருவோம், இந்த அங்கே காவாசி. தாய்க்கு எவ்வளவு, அவங்களுக்கு ஆறில் ஒன்று, ஆறில் ஒன்றுங்கும் போது என்ன ஆயிரம்னு கேட்டால் ரெண்டு வரும், பன்னிரெண்டில் ஆறு, ஆறு பங்காக வச்சுன்னா ரெண்டு ரெண்டாக வச்சுன்னா ஆறு ரெண்டு இருக்குல்ல, ஒரு ரெண்டு கொடுத்துருவோம். சகோதரிக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் சகோதரிக்கு வந்து பாதி கிடைக்கும். ஒரு சகோதரி அது மகள் மாதிரி இடத்துல வந்துடுவாங்க, அப்போ சகோதரிக்கு பாதி, பாதிக்கும் போது எவ்வளவு, பன்னெண்டில் ஆறு. அப்போ பன்னிரெண்டு பங்கு வைக்கிறோம், பன்னிரெண்டு பங்கு வச்சு மனைவிக்கு மூணை கொடுக்குறோம், தாய்க்கு ரெண்டை கொடுக்குறோம், சகோதரிக்கு ஆறை கொடுத்துட்றோம். ஆனால் கூட்டி பார்த்தோம்னா எவ்வளோ வருது, பதினொன்று தான் வருது. ஒரு மூணு, ஒரு ரெண்டு அஞ்சு, ஒரு ஆறு, பதினொன்று. அப்போ பதினோரு பங்கு நம்ம டோட்டல் பங்கு எவ்வளவு, பன்னிரெண்டு, டோட்டலாக வச்ச பங்கு பன்னெண்டு, பன்னெண்டு பங்கு வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஒன்று மிச்சமாக இருக்குது. மிச்சத்துக்கு எவ்வளோ போட முடியும், மிச்சம் இருக்குது நான் எடுத்துக்க முடியுமா, பங்கு வைக்கிற அஜத்தை எடுத்துக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்போ பன்னிரெண்டு பங்கு வைக்கிறோம், இந்த மார்க்கம் சொன்ன பிரகாரம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தோம் என்று சொன்னால்
பதினொன்று தான் வருது, மீதி ஒன்று மிச்சமாக இருக்குது. அப்போ அந்த மீதி ஒன்று என்ன செய்யணும், இவங்க எல்லாருக்கும் அதே ரேஞ்சில் திருப்பி கொடுத்துடணும். அந்த அந்த ஒரு பங்கு என்ன செய்யணும், அதே ரேஞ்சில் அவங்களுக்கு திருப்பி கூடுதலாக கொடுத்துடணும். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அதே ரேஞ்சில் கொடுக்கறதுக்கு நீங்கள் மொத்த பங்கு பதினொன்று ஆக்கி விட்ற வேண்டியதான். பதினொன்று இந்த டோட்டல் பதினொன்று வருதுல, இந்த டோட்டல் பதினொன்றையே பன்னிரெண்டுங்கிறத அழிச்சு விட்டு மொத்த சொத்தை பதினொன்று ஆக்குங்க. பதினொன்றில் நீங்கள் மூணு கொடுக்கும்போது காவாசியோட கொஞ்சம் கூட, பதினொன்றில் ரெண்டை கொடுக்கும்போது ஆறில் ஒன்றுன்னு சொல்கிறோம்ல, அதை விட கொஞ்சம் கூட, பதினொன்றில் ஆறு கொடுக்கும்போது பாதியை விட கொஞ்சம் கூட, எல்லாருக்கும் அவங்கவுங்க சதவீதத்தை கொஞ்சம் கூட கிடச்சிக்கிறோம். அப்போ அந்த அதை எப்போவுமே அந்த பங்கு வைக்கும் பொழுது அந்த டோட்டல் நம்பர் பங்கு இருக்குல்ல, இந்த டோட்டல் பங்கு வந்து இந்த கொடுப்பவர்களுக்கு டேலி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டேலி ஆகாமல் மிச்சமாயிருச்சின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கொடுத்த பங்கை டோட்டல் பண்ணி அதையே பங்கு ஆக்கிடணும். முதல்ல பன்னிரெண்டில் ஆரம்பிக்கணும் கணக்கை, பன்னிரெண்டு பங்கு என்று கணக்கு ஆரம்பித்து இந்த மூணு ரெண்டு ஆறு என்று கொடுத்து விட்டு கொடுத்துட்டு ஒன்று மிச்சம் இருக்க கேட்பானே பதில் சொல்லணுமே, ஆமாம் பதினொன்று தானே வருது, இப்போ என்ன செய்கிறது, பதினொன்று ஆகிக்கு மொத்த பங்கு, மொத்த பங்கை பதினொன்று ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னால் பதினொன்றில் நம்ம மூணு கொடுக்கணும். நல்லா கவனிங்க, பன்னிரெண்டு வச்சு மூணு கொடுத்தால் காவாசி, பதினொன்றில் மூணு கொடுத்தீங்கன்னா காவாசியை விட கொஞ்சம் ஜாஸ்தி, பதினொன்றில் ஆறு கொடுத்தீங்கன்னா பன்னெண்டில் ஆறு கொடுத்தா பாதி, பதினொன்றில் ஆறு கொடுத்தீங்கன்னா அந்த பாதியை விட கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட. அந்த ஒரு ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறதுக்கு வழி என்னன்னு கேட்டால், மொத்த பங்கு பதினொன்று ஆகி விட்ற வேண்டியதான். பதினொன்று ஆகிட்டீங்கன்னா பதினொன்றில் பன்னெண்டில் ஆறு கொடுத்தா பாதி, பதினொன்றில் ஆறு கொடுத்தா பாதிக்கு மேலே, பாதியை விட கொஞ்சம் கூட, எல்லாருக்கும் அவங்கவுங்க சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒன்று மிச்சம் இருந்துச்சுல அந்த ஒன்று திருப்பி அடிக்கப்படுறது, திருப்பி கொடுக்கப்படுறது. திருப்பி கொடுக்குற முறை என்ன, இந்த ஒரு பங்கை மறுபடி பங்கு வச்சு கொடுக்குறதுக்கு கஷ்டப்படாமல் பதினொன்று ஆக்கி விட்டீங்கன்னா கணக்கு லேசாக பண்ணி ஒரே விஷயத்தை முடிஞ்சு போயிடும். இந்த பன்னெண்டு ஒன்று இருக்குது, அந்த ஒன்றை மறுபடியும் நாளில் ஒன்று, அந்த ஒன்றை மறுபடியும் அப்படி ஒன்று மிச்சம் வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு வழி என்னன்னு கேட்டால், பன்னிரெண்டு பங்காக வைத்ததை நம்ம என்ன செஞ்சிடணும், பதினொன்று டோட்டல் பண்ணி விட்டுட்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த கணக்கு டேலி ஆகிடும். அப்போ மொத்த சொத்தை இந்த கணக்கு பிரகாரம் பதினொன்றை தான் வைக்கணும், பதினொன்று வச்சான பன்னெண்டை வச்சு தான் கணக்கு போடணும். போட்டு விட்டு அதில் மீதம் வருகிற ஒரு காரணத்தினால், அந்த மீதம் இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் அப்போ என்ன எவ்வளவு டோட்டல் வருதோ, இந்த டோட்டல் பங்கு கொடுத்தோம்ல இந்த மூணு ரெண்டு, இந்த டோட்டல் எவ்வளோ வருதோ இந்த டோட்டல் பதினொன்று வருது. அப்போ இந்த பன்னிரெண்டு மேலே உள்ள பன்னிரெண்டு அழிச்சு விட்டு பதினொன்று மாற்றிருங்க, பதினோரு பங்கு. அப்போ சொத்தை பதினோரு பங்காக பிரித்து மூணு ரெண்டு ஆறு என்று என்ன செஞ்சிருந்தேன், கொடுத்துடணும் பதினொன்றாயிரம். மொத்த பங்கு பதினொன்று பிரிக்கிறோம், மூணு ரெண்டு ஆறு மொத்தம் பதினொன்று, பதினொன்றா பிரிக்கிறோம், பதினொன்று கணக்கு கிடையாது. அப்போ இது வந்து இப்படி கணக்குகள் வரும், இது ஒரு வகையை தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்து வந்து இன்னொரு கணக்கை பாருங்கள், அதாவது ஒருத்தருக்கு மனைவி, தாய், சகோதரன், முதல்ல சகோதரின்னு போட்டோம், இதில் என்ன போடுறோம், சகோதரன் என்று போடுறோம் ஆம்பளை. இப்போ என்ன பங்கு என்று கேட்டால், மனைவிக்கு வந்து இப்போ அந்த இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாததுனால மனைவிக்கு நாலில் ஒன்று, இந்த நாலில் ஒன்றுன்னு போட்டுட்டோம். தாய்க்கு என்ன, ஆறில் ஒன்று, அதையும் போட்டுட்டோம். சகோதரனுக்கு என்ன, அவர் அசபா, அசபான்னு அர்த்தம் அவருக்கு நிர்ணயித்த பங்கு கிடையாது, மிச்சத்தை எடுத்துக்கிடுவார். சகோதரின்னு வந்தால் பாதின்னு வருது பாருங்க, இதில் சகோதரி பொம்பளையாக இருக்கும்போது பாதின்னு ஒரு நிர்ணயம் இருக்கு அவங்களுக்கு, ஆனால் சகோதரன் என்று வந்தால் அவனுக்கு நிர்ணயித்த பங்கு ஒதுக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கணக்கு, மனைவிக்கு எவ்வளவோ தாய்க்கு எவ்வளவோ, மிச்சம் என்னவோ அவர் கொடுத்துருக்கோம், அது மிச்சம் உள்ளது வந்து கூட தான் வரும், இருந்தாலும் அந்த கணக்கு பிரகாரம் அது குறிப்பிட்டு ஒதுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், மனைவிக்கு நாலில் ஒன்று, தாய்க்கு ஆறில் ஒன்று, இது ரெண்டையும் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தந்த பிரகாரம் பன்னிரெண்டு பங்கு ஆக்கணும், மேலே போட்டு பன்னெண்டு பாருங்கள், பன்னிரெண்டு பங்காக ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த பன்னிரெண்டில் நாலில் ஒன்று எவ்வளவு, மூணு, பன்னிரெண்டில்
ஆறில் ஒன்று எவ்வளவு? ரெண்டு. ரெண்டையும் கூட்டுறீங்க அஞ்சு, மீது என்ன? ஏழு. ஏழை ஒன்று கொடுத்துருங்க, எங்கள் பிச்சை வராது. அவளுக்கு சகோதரிக்கு ஆறாக கொடுத்ததுனால டோட்டல் பதினொன்று வந்து ஒன்று மிச்சமானுச்சு. இப்போ இவனுக்கு மிச்சத்தை பூரா கொடுத்துருன்னு சொல்கிறதுனால மிச்சமே ஏழு இருக்குல்ல, ஏழை இவனுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அப்போ ஏழை கொடுத்தீங்கன்னா ஏழு ரெண்டு பத்து, ஏழு வருமா? மூணு ரெண்டு அஞ்சு, அஞ்சு ஏழு பன்னெண்டாம்மா, மூணு ரெண்டு அஞ்சு, அஞ்சு ஏழு பன்னெண்டு. பன்னெண்டு பங்கு வச்சோம், இந்த மாதிரி பன்னெண்டு பங்காக வச்சோம். பன்னெண்டில் மூணு கொடுத்தோம் காவாசி, பன்னெண்டில் வந்து ரெண்டு கொடுத்தோம் ஆறில் ஒன்று. இவருக்கு சகோதரனுக்கு வந்து நிர்ணயிச்ச பங்கு கிடையாது, மீதியை கொடுக்கணும். மீதி எவ்வளோ இருந்துச்சு? மீதி வந்து ஏழு இருந்துச்சு, ஏழையும் கொடுத்துட்டோம். இப்போ ரெண்டையும் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம். பன்னெண்டு பங்கு வைக்கிறோம், பன்னெண்டு கரெக்டாக முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு கணக்கை பாருங்கள். இப்போ இந்த வாரிசுரிமை சட்டத்தில் கணக்குகளாக தான் பார்த்துட்டு வர்றோம். இதில் தான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகரிக்கும். ஒவ்வொரு கணக்கையாக போட்டு இவர் இருந்தால் என்ன, அவர் இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்னன்றது தான் ஒவ்வொரு விதமான அனைத்து விதமான கணக்குகளும் உங்களுக்கு பதிஞ்சிடும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், இது வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஏன்னா கணவன் மனைவி நம்ம போடலையில் ஒரு ஆணை இறந்துருக்கட்டும், ஒரு பெண்ணு இறந்துருக்கட்டும். இறந்தவருக்கு தாய் இருக்கிறாங்க, இறந்தவருக்கு தந்தை இருக்கிறாங்க, இறந்தவருக்கு வந்து இரண்டு புதல்விகள் மகள்கள் இருக்கிறாங்க. அப்போ இறந்த ஆம்பளையாக இருந்தால் பொண்டாட்டி இல்லை, இறந்த பொம்பளையாக இருந்தால் புருஷன் இல்லை. அப்போ இறந்த ஆணோ பெண்ணை யாராக வேண்டா எடுத்துகிட்டு போகிறாங்க? இறந்து போனால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அம்மா இருக்கிறாங்க, பாப்பா இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த மனைவி வந்து முன்னாடி மூத்தா போயிருப்பாங்க, அல்லது கணவன் முன்னாடி மூத்தா போயிருப்பார். அதுதான் அதுக்கு அர்த்தம். கணவன் இருக்கிறாங்கன்னா என்ன, கணவன் இறந்தார்னு சொன்னால் மனைவி அதுக்கு முந்தைய மூத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இறந்தது மனைவின்னு வச்சிங்கன்னு சொன்னால் கணவன் இணைஞ்சிட்டான், அதுக்கு முந்தைய இறந்துட்டான்னு அர்த்தம். அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். டைவர்ஸ் பண்ணாலும் மனைவி இல்லை வராது, இல்லை அப்படி வருது. இப்போ நமக்கு என்னென்னு கேட்டால் இறந்து போன ஆளுக்கு தாய், தாய்க்கு என்ன பங்கு? ஆறில் ஒன்று. தாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்? ஆறில் ஒன்று கொடுக்கணும். தந்தைக்கு என்ன கொடுக்கணும்? ஆறில் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் வந்து ரெண்டு மகள் இருக்கிறாங்க, தந்தைக்கு வந்து ஆறில் ஒன்று மட்டும் இல்லை, ஆறில் ஒன்று ப்ளஸ் ஆறில் ஒன்று கொடுத்துருன்னு. ஏன்னா ஆம்பளை பிள்ளைலாம் இல்லாத காரணத்தினால மிஞ்சிறது மறுபடியும் கொடுத்துடணும். தந்தையுடைய பங்கு என்ன? ஆறில் ஒன்று நான் போட்டிருக்கிறேன், ஆறில் ஒன்று மட்டும் கிடையாது. இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்லைன்ற உடனே தந்தைக்கு என்ன கிடைச்சிடும்? ஆறில் ஒன்றும் மீதமும் கிடைக்கும். ஆறில் ஒன்று அவர் பங்கும் கிடைக்கும், அசபாவும் கிடைக்கும். ஆறில் ஒன்று ப்ளஸ்ஸு, இங்கே மீதம் வரலை, அதனால் ஆறில் ஒன்று தான் போட்டிருக்கிறேன். மீதம் வராது, மீதம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம கொடுத்துருவோம். அப்போ தந்தைக்கு என்ன கூட? தாய்க்கு வந்து ஆறில் ஒன்று மட்டும், தந்தைக்கு ஆறில் ஒன்று ப்ளஸ்ஸு மிச்சம். இப்போ ஆறில் ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டோம், மிச்சம் இருந்தால் கொடுத்துருவோம். மகள் வந்து ரெண்டு, ஒரு மகள் இருந்தால் பாதி மொத்த சொத்தில், ரெண்டு மகள் இருந்தால் டூ தேர்டு மொத்த சொத்தில் மூன்றில் இரண்டு. அதாவது 3 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபா மகள் ரெண்டு மகளும் கொடுத்துட வேண்டியது. இப்படி நம்ம பிரிக்க வேண்டி வருது. இப்படி பிரிக்கும் பொழுது இப்போ எத்தனை பங்கு வச்சா கொடுக்க முடியும்னு கேட்டால் ஆறில் ஒன்று ஆறில் ஒன்றுன்னு இருக்க ரெண்டுமே, அப்போ ஒரு ஆறு ஆறாக வச்சா கொடுத்துடலாம். மூணில் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மூணில் ஒன்றுக்குன்னு எதுவும் பிரிக்கணுமாண்டா தேவையில்லை. ஏன்னு கேட்டால் மூணு வந்து ஆறுக்குள்ளே அடங்கிடும் ரெண்டு தடவை. உனக்கு தான் வேற ஒரு நம்பரால் வகுக்கிறது இல்லை. இந்த மூணு என்பதை மீதமில்லாமல் ஆறுக்குள்ளே இரு மூணு ஆறுன்னு அடங்கிறது. அதனால் மூணு கணக்கில் எடுத்துக்கிற வேணாம், ஆறாக வச்சால் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஆறாக வச்சிங்கன்னா மூணில் ஒன்று கொடுக்கணும், ஆறில் ஒன்று கொடுக்கணும். அப்போ மொத்த பங்கு என்னது? ஆறு. இந்த மேலே போட்டிருக்கணும் ஆறு. இவங்களுக்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும், இன்னொரு ஆறில் ஒன்று, இன்னொரு மூணில் ரெண்டு. இதை கொடுப்பதாக இருந்தால் மொத்த பங்கு எவ்வளவு? ஆறு. மொத்த சொத்தை ஆறாக்கிடுவோம். ஆறாக்கிட்டு ஆறில் ஒன்றுங்கிறது என்ன? ஒன்று. தாய்க்கு ஒன்று, தகப்பனுக்கு ஆறில் ஒன்று. ஆறில் ஒன்று என்ன? ஆறில் ஒன்று ஒன்று தான். மகளுக்கு வந்து மூன்றில் இரண்டு. ஆறை வந்து மூணு பங்காக வச்சு அதில் இரு பங்கு எவ்வளவு? நாலு. மூணு மூணில் கொடுத்தீங்கன்னா ரெண்டை கொடுத்துருவீங்க, ஆறில் கொடுத்து நாலு தானே கொடுக்கணும். ஆறு பங்காக வச்சிருக்கும் பொழுது
மூணு அந்த ஆறை மூணு துண்டாக்குறீங்க, ரெண்டு ரெண்டு ரெண்டு, அதில் ரெண்டு துண்டு எடுங்க, நாலாயிரம். அப்போ மூன்றில் இரண்டு என்பது எவ்வளவு? நாலு. இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டுங்க, நாலு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறாச்சு. மிச்சம் இல்லை, மிச்சம் இருந்தால் அவர் தகவல் கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, அவருக்கு சட்டப்படி ப்ளஸ் இருக்குது. ஆறில் ஒன்று ப்ளஸ் அவருக்கு கிடைக்கும். ஆனால் ப்ளஸ் ஒன்றுன்றா என்ன அர்த்தம்னா, மீதம் இருந்தால் தானே கொடுப்போம், இங்கே மீதம் இல்லை. அப்போ என்ன, ஆறில் ஒன்று மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். அப்போ தகப்பனுக்கு ஆறில் ஒன்று, தாய்க்கு ஆறில் ஒன்று, இரு மகள்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் மூன்றில் இரண்டு. இதை கொடுப்பதற்கு நமக்கு கஷ்டம் கிடையாது, ஆறாக வச்சாலே போதும். கொடுத்தனிச்சு நான் ஒன்று 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 கொடுத்துருவோம். இதில் ஏற்கனவே சொன்னபடி இதை பணமாக கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யணும் என்று கேட்டால், பத்து லட்ச ரூபா வச்சுட்டானா, பத்து லட்ச ரூபாயை போடுங்க. பத்து லட்ச ரூபாயில் ஆறால் வகுத்து, ஆறில் ஒன்று தானே, ஆறால் வகுத்துருங்க. ஒன்று எவ்வளவு, அது ஒரு தொகை வரும். ஆறு லட்சம்னு வச்சுக்கிறோமே, ஆறு லட்சம், ஆறு லட்சம் வச்சுட்டு போயிருக்கிறான். அப்போ ஆறு லட்சம் வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு லட்சம், ஒரு லட்சம், நாலு லட்சம் அப்படி வந்துடும். ஒம்பது லட்சம் வச்சுட்டு போனோம்னா ஒன்று லட்சம், ஒன்று லட்சம், ஆறு லட்சம் அப்படி வந்துடும். அப்போ அந்த ஆறால் வகுத்து ஒவ்வொரு பங்குக்கும் ரூபாயா ரூபாயை வச்சு கேட்டாங்கன்னா அப்படி செஞ்சு கொடுத்துடணும். பொதுவாக கணக்கு இப்படி கொடுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, இது எப்படி நாங்கள் பங்கு வைக்கிறோம்னு கேட்டாங்கன்னா, அப்போ மொத்த சொத்துடைய விவரத்து சொல்லுங்கள், வீடு எவ்வளோ மதிப்பு, வெற்றுமான நகை எவ்வளோ மதிப்பு, கையிருப்பு கேஷ் எவ்வளவு, பேங்கில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இத்தனை லட்ச ரூபா வருது. அந்த அத்தனை லட்சம் ரூபாயை தான் ஆறு பங்காக வச்சு அப்படி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், பணமாக. இப்போ இந்த காலத்தில் பணமாக தான் கொடுப்பாங்க, அப்போ தான் அந்த பங்கு வைக்கிறது தேலியாகும். இது ஒரு கணக்கு, ஒரு ஒரு வகையான கணக்கு கணக்காக போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், ஓ இந்தந்த நேரத்தில் இப்படி இப்படி தான் பங்கு வரும்ன்றது ஒரு ஆழமாக பதிஞ்சிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு கணக்கு பாருங்கள். இன்னொன்று கணக்கு என்ன, கணவன் இரு கணவன் இருக்கிறான்னு இறந்து போனது மனைவின்னு அர்த்தம். கணவன் உடலே நிறுத்தம், இறந்து போனாலும் மனைவி பொம்பளை. ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க, இறந்துருக்கும்போது கணவர் இருக்கிறார், அவங்க இறந்த பிறகு கணவர் உயிரோடு இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தகப்பனார் இருக்கிறார், தாயார் இருக்கிறாங்க. இப்போ கணவனுடைய பங்கு என்ன? கணவனுக்கு ரெண்டு விதமான பங்கு இருக்குது மார்க்கத்தில். ஒன்று, அந்த இறந்து போன ஆளுக்கு புள்ள இருந்துச்சு என்று சொன்னால் நாளில் ஒன்று, இறந்து போன ஆளுக்கு புள்ள இல்லைன்னு சொன்னால் சரி பாதி. இப்போ இறந்து போன ஆளுக்கு புள்ள இல்லை, இறந்து போன அந்த பெண்ணுக்கு வந்து தாய் இருந்து இருக்காங்களே தவிர புள்ள இல்லை. அப்போ புள்ளன்னு இருந்தாங்கன்னா இவருக்கு நாளில் ஒன்றா போயிடும். இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை ஏதோ ஒரு எண்ணி புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி இருந்தால் கணவனுக்கு போடுற பங்கு எத்தனை போடணும், நாளில் ஒன்றுன்னு போட வேண்டி வரும். இப்போ வந்து புள்ள இல்லாத சொத்தாக இருக்கிறதுனால கணவனுக்கு இவ்வளவு மொத்தத்தில் பாதி போயிடும், ரெண்டில் ஒன்று. பாதினா என்ன அர்த்தம், இரண்டில் ஒன்று தான் பாதி. தகப்பனுக்கு என்ன கிடைக்கும், ஆறில் ஒன்றும் கிடைக்கும், ப்ளஸ்ஸும் கிடைக்கும். ஏன் ப்ளஸ் கிடைக்குது, ஆம்பளை பிள்ளை இல்லை இல்லை, மிச்சம் ஏதாவது ஆறில் ஒன்று கொடுத்துடணும், மீதி ஏதாவது இருக்குமானால் அதையும் அவருக்கு கொடுத்துடணும். அந்த மீதி இருக்கிற கணக்கு பார்த்து முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். இப்போ ஆறில் ஒன்று தாய்க்கு வந்து ஆறில் ஒன்று மட்டும்தான். அப்போ இப்போ பங்கு வைக்கணும். அப்போ அதாவது பாதியும் கொடுக்கணும், ஆறில் ஒன்றும் கொடுக்கணும். இப்போ ஆறில் ஒன்றும் பாதியும் கொடுக்குறதா இருந்தால், அதாவது பாதினா ரெண்டில் ஒன்று, பாதின்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும், இரண்டில் ஒன்று. இந்த இரண்டில் ஒன்றும் ஆறில் ஒன்றும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த இரண்டுங்கிற நம்பர் வந்து ஆறுக்குள்ள வகுப்படாமல் உள்ளே போயிடுமா, மிச்சப்படாமல் போயிடும். இரண்டு ஆறு, இந்த இரண்டு என்பது ஆறுக்குள்ள த்ரீ டைம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை வேற ஒரு பொது நம்பர் கண்டுபிடிக்க வேணாம், ஆறே போதும். ஆறு பொங்க அந்த பெரிய நம்பரே போதும். ஆறு பொங்கா வச்சோம் என்று சொன்னால் ஆறில் வந்து பாதி எடுக்க முடியுமா முடியாதா, மூணு. ஆறில் வந்து ஆறில் ஒன்று ஒன்று எடுக்க முடியும். அப்போ இதுக்கு பங்கு வைக்கிற தொகை என்ன, ஆறு. இந்த சொத்தை எத்தனையா பங்கு வைக்கணும், ஆறு பொங்கா. அவங்க விட்டுட்டு போன சொத்தை ஆறு பொங்கா வைக்கணும். ஆறு பொங்கா வச்சுட்டு பாதி மூணு கணவனுக்கு போயிடும். தந்தைக்கு வந்து ஒன்று, ஆறில் ஒன்று. தாய்க்கு ஆறில் ஒன்று ஒன்று. மொத்தம் எவ்வளோ வருது, அஞ்சு தான் வருது. கணவனுக்கு ஒரு மூணு, தகப்பனுக்கு ஒரு ஒன்று, தாய்க்கு ஒரு ஒன்று. மூணு ஒன்று, நாலு ஒன்று, அஞ்சு. ஆனால் தகப்பனுக்கு ப்ளஸ் கிடைக்கணும், மிச்சம் கிடைக்கும்ல. நம்ம ஆறாவில் பங்கு வச்சுருக்குறோம், ஆறு பங்கு வச்சுருக்கும் பொழுது ஒரு பங்கு மீதமாக இருக்குது, அவர்கிட்ட கொடுத்துருங்க.
இப்போ தகப்பனு கிடைக்கிறது வந்து ஏழு, அதாவது ரெண்டு. ஆறு பங்கு வச்சு கணவன் இறந்து போன பெண்ணுடைய கணவனுக்கு மூணு, இறந்து போன பெண்ணுடைய தகப்பனாருக்கு இரண்டு, இறந்து போனுடைய தாயாருக்கு ஒன்று. மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு. இந்த கணக்கையும் அதுக்கு முந்தின கணக்கை நீங்கள் கவனிச்சா வளர்க்கு. இதில் ஆறு வருதா, இதில் என்ன வருது, இதிலையும் தந்தை இருக்குது, ஆனால் இது இதனையும் ப்ளஸ் இருக்கு அவருக்கு, ஆனால் ப்ளஸ் ஆகலை. ஏன் ஆகலைன்னா கணக்கு சரியாக போச்சு. அதாவது தந்தைக்கு ஆறில் ஒன்று ஒன்று, தாய்க்கு தந்தைக்கு ஆறில் ஒன்று ஒன்று, மகளுக்கு மூணில் ரெண்டு நாலு, அப்புறம் நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஆகிடுச்சு. மீதி இல்லை, மொத்த பங்கு ஆறு கொடுத்து டேலி ஆகி போச்சு, மீதி எதுவும் இல்லைன்ற ஒன்று தான். இவருக்கு ஆறில் ஒன்று அந்த ஒன்றோட ரெண்டு போச்சு. இங்கே என்னண்டு கேட்டால், இந்த கணக்கு பணி கொடுத்தப்போ மிச்சமாக இருக்குது, அதே ஆறு பங்கு தான் வைக்கிறோம். ஆறு பங்கு வச்சோம் என்று சொன்னால் புருஷனுக்கு மூணு, தந்தைக்கு ஒன்று நாலு, தாய்க்கு ஒன்று அஞ்சு, மிச்சம் ஒன்று இருக்குது. ஒன்றை இவனை கொடுத்துருங்க. பிள்ளை இல்லாத சொத்துக்கு தகப்பன் என்ன செய்வான், அசப்பா. மகன் இருந்தால் மகன் மகனும் கிடைச்சிடும். மகன் இல்லைன்னு சொன்னால் அந்த மீதி எடுத்து கொள்வதற்கு இந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் தகப்பனார் தான். அப்போ இந்த கணக்கு இப்படி நான் ஆறு பங்கு வச்சு மூன்று இரண்டு ஒன்று. பணத்தில் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், பணமாக வச்சு ஒரு 10 லட்சம் ரூபான்னு சொன்னால் அந்த 10 லட்சத்தை ஆறால் வகுத்து ஒரு பங்குண்டாயிரும். அந்த ஒரு பங்கை வந்து மூணு கிடைச்சாலும் மூணாவில் பெரிய கொடுங்க, ரெண்டு கிடைச்சாளுக்கு ரெண்டாவில் பெரிய கொடுங்க, ஒன்று கிடைச்சாளுக்கு அந்த ஒரு பங்கை கொடுத்துருங்க. அப்படியே பணத்தை வச்சு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு இப்படி வச்சுக்கிடுவோம். எப்படி, அதாவது இறந்தவருக்கு வந்து மனைவி, இறந்தவர் பொம்பளை, கணவன் போட்டிருக்கோம்ல, இந்த கணவன் போட்டதை வச்சு தான் என்ன செய்யணும், ஆணு பெண்ணு. இந்த கணவன் மனைவி போடலைன்னு சொன்னால் அது யாராக வேணாலும் இருந்துருக்குறாங்க. இறந்து போனது ஆணாகவும் இருக்கலாம், இறந்து போனது பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ கணவன் என்று போட்டோம்னு சொன்னால் இறந்து போனது மனைவி தானே, பொம்பளை தானே. அப்போ ஒரு பெண்ணு இறந்துட்டாங்க. இந்த கணக்கில் இறந்தவர் யாருன்னு கேட்டால் பெண்ணு. அப்போ பெண்ணுக்கு யார் இருக்கிறா, அவங்க இறந்து போகும்போது புருஷன் இருக்கார். புருஷனுக்கு கிடைக்கிற பங்கு என்ன, அவருக்கு வந்து இருவகையான கணக்கு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன இருவகை, இறந்து போனவருக்கு பிள்ளை இருந்தால் கால், இறந்து போனவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் பாதி. இப்போ இறந்து போனவருக்கு பிள்ளை இருக்கு தானே செய்து, ஒரு மகன் போட்டிருக்கிறோம், ரெண்டு மகள் போட்டிருக்கிறோம். இறந்து போனவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. இதில் ஏதோ ஒரு பிள்ளை இருந்தாலும் போதும், கணவனுடைய பங்கு அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். அப்போ கணவனுக்கு இப்போ என்னென்னு கேட்டால் பாதி கிடைக்காது. முதல் கணக்கில் பாதி கிடைச்சி, ஏன் பாதி கிடைச்சி, இறந்து போனாலும் பிள்ளை இல்லை. இந்த கணக்கில் என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் காவாசி கிடைக்குது, அளவு குறையுது. பாதியோட காவாசின்னா 50% கம்மியாகுதுல்ல. அப்போ கணவனுக்கு என்ன செய்யணும், நாலில் ஒன்று போட்டுடணும். தந்தைக்கு என்ன, ஆறில் ஒன்று, ப்ளஸ்லாம் கிடையாது. ஏன்னா மகன் இருக்கிறான், மகன் இருந்தானே ஆறில் ஒன்று மட்டும்தான், அதோட அவ்வளோதான். இப்போ மகனுக்கு என்ன, மகளுக்கு என்ன, இவங்களுக்கு பிரிக்கக்கூடாது. இவங்களுக்கு பிரித்தது போக மீதியை ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்று என்கிற ஒரு கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ நம்ம பங்கு போட வேண்டியது என்ன, நாலில் ஒன்றும் போடணும், ஆறில் ஒன்றும் போடணும். நாலில் ஒன்று போட்டால் நாலு பங்கு வச்சோம்னா நாலில் ஒன்று போடலாம், ஆறில் ஒன்று எடுக்க இயலாது. ஆறு பங்கை வச்சோம்னு சொன்னால் ஆறில் ஒன்று கொடுத்துடலாம், நாலில் ஒன்று எடுக்க இயலாது. ஒன்றரை தான் வரும், இப்படி வரக்கூடாது, முழுசாக வரணும். அப்போ என்ன செய்யணும், இந்த நாலுக்கும் ஆறுக்கும் ஒரு பொது நம்பர் வகுக்குதான்னு பார்க்கணும். ரெண்டில் வகுப்படுது அப்படிங்கிறதுனால இப்போ பாதி ஆக்கணும். நாலையும் ஆறையும் பெருக்காமல் மூணையும் நாலையும் பெருக்குங்க, இல்லை ரெண்டையும் ஆறையும் இரண்டு சொல்லிட்டேன். இதை 12 பங்கு ஆக்கணும். மொத்த பங்கு என்ன, 12. 12 ஆக்கினாத்தான் ஆறில் ஒன்று கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து நாலில் ஒன்று கொடுக்க முடியும். 12 நாலில் ஒன்று எவ்வளவு, இந்த 12 பங்கு போட்டோமா, 12 போட்டோம். 12 போட்டு 12 நாலில் ஒன்று எவ்வளவுண்டா, மூணு. நான் ஒன்று 12 தானே. 12 ஆறில் ஒன்று போட்டால் ரெண்டு. அப்போ 12 பங்கு வச்சு 12 ஒரு மூணை தூக்கி புருஷன்ட்ட கொடுத்துடணும். 12 பங்கு வச்சு அதில் ஒரு ரெண்டை தூக்கி யார்கிட்ட கொடுக்கணும், தந்தை. ரெண்டுனா ஆறில் ஒன்று, தந்தையை கொடுத்துடணும். இப்போ 3 2 5, மீதி எவ்வளோ இருக்குது, 7 இருக்கும். 12 பங்கு தானே வச்சோம், மொத்த பங்கு 12 வச்சதுனால இந்த மூணையும் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 3 2 5 வருது. 5 போன மீதம் என்ன இருக்குது, 7 இருக்குது. இந்த 7 கொண்டாய் போட்டோம். இந்த 7 வந்து பொது, யாருக்கு பொதுவே, ஆமாம், மகன் ஒருத்தனுக்கும் மகள் ரெண்டு பேரும் இதை பிரிச்சுக்கிடுவாங்க.
சரி எப்படி பிரிப்பாங்க அதுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா இல்லையா அப்புறம் கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் கொஞ்சம் கூட்டணும் பன்னெண்டு வச்சு கொடுக்க முடியாது ஏழை கொடுத்து நீங்கள் ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னா ஏழை எப்படி எடுப்பான் இப்போ ஏழை இப்போ இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க மகன் ஒன்று இருக்கிறான் உன்னுடைய கணக்கு என்ன ரெண்டுன்னு அர்த்தம் மகள் ரெண்டு இருக்கிறான் அதுவும் ரெண்டு நாலு அப்போ நாலு பொங்கு வைக்கணும் இந்த ஏழை ஏழை வந்து நாலு பொங்கு வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏழை கொடுத்து ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்கன்னா எடுக்க முடியாது கொசுர்லாம் வரும் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க மகன் ஒன்று இருக்கான்ல அது ஒன்றுன்னு நம்ம எடுக்கக்கூடாது ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் சரியா ரெண்டு பங்கு அவனுக்கு கிடைக்கிறதுனால மகள் ரெண்டுக்கு அது ரெண்டு தான் இது அப்போ மொத்தம் நாலு பங்காக வைப்பதற்கு தான் நமக்கு சிக்கல் வருது இந்த ஏழை எத்தனை பங்கு வைக்கணும் நாலு பங்கு வைக்கணும் அப்போ ஏழை நாலு பங்கு வைக்கிறதா இருந்தால் மொத்தத்தையும் நாளாக பிரிக்கிறதா தான் முடியும் மொத்தத்தை நாளாக பிரிக்கிட்டு வந்தீங்கன்னா கணக்கு ஈஸியாக முடியாந்துடும் எப்படி பெருக்கிறது இந்த நாளை எடுத்து இந்த பன்னெண்டு இருக்குல்ல ஏற்கனவே பயிச்சிருந்தோம்ல பன்னெண்டில் பிரிக்கி நாற்பத்தெட்டாப்பு ஆக்கணும் இவங்களுக்கு பிரித்து கொடுப்பதாக இருந்தால் கரெக்டாக அவரவர்களுக்கு பங்கை துல்லியமாக பிரித்து கொடுப்பதாக இருந்தால் பன்னிரெண்டு பங்கு ஆக்கி முதல் பிரித்து விட்டு பிரிக்கிறதுக்கு நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஏழு மிச்சம் வருது ஏழை வந்து நாலு துண்டு ஆக்க வேண்டி இருக்கிறது நாலு துண்டு ஆக்க முடியாதுங்கிறதுனால அந்த நாளை கொண்டு வந்து பன்னெண்டில் பெருக்கி நாற்பத்தி எட்டு ஆக்கிடணும் நாலு பன்னெண்டு நாற்பத்தி பேர் மேலே போட்டிருக்கோம்ல நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு பங்கு ஆக்கணும் மொத்த சொத்த பங்கு ஆக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ நாளாக தானே பெருக்கிறோம் எல்லாத்தையும் அந்த நாளால் எல்லாத்தையும் பெருக்கி விட்டணும் உதாரணமாக மூணு கிடைச்சிச்சுல அவருக்கு என்ன செய்யணும் முன்னாங்க பன்னெண்டு கொடுக்கணும் பன்னெண்டு காவாசி கரெக்டாக அவர் நாற்பத்தெட்டில் பன்னெண்டு காவாசி தானே நாலு கொண்டு நாற்பத்தெட்டு அப்போ கணவனுக்கு கிடைச்சது மூணு பன்னிரெண்டில் கொடுக்கும்போது மூணு நாற்பத்தெட்டில் கொடுக்கும்போது நாலு மடங்கு ஆக்கியிருக்கிறதுனால இது பன்னிரெண்டு ஆக்கிரும் மூணு கொடுத்தாலும் கண்டு செய்யுங்க பன்னெண்டை கொடுங்க இந்த பன்னெண்டுங்கிறது என்ன காவாசி தான் மூ இந்த மூணு என்பதும் பன்னெண்டு என்பதும் சமம்தான் பனிரெண்டில் மூணு என்பதும் நாற்பத்தி எட்டில் பன்னெண்டு என்பதும் ஒன்று தான் பன்னிரெண்டில் மூணுனா காவாசி நாற்பத்தெட்டில் பன்னெண்டுனா காவாசி இந்த காவாசிங்கிற கணக்கு மாறலை அப்போ வந்து இப்போ மூணு கணவனுக்கு மூணு கிடைச்சா அவனுக்கு முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டாக பெருக்கி விட்டுருணும் சரி தகப்பனுக்கு ரெண்டு கிடைச்சிச்சு அவருக்கு அந்த நாளால் பெருக்கி எட்டாக்கிடணும் எட்டாக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆறில் ஒன்று ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ பன்னிரெண்டில் ரெண்டு கொடுத்தால் ஆறில் ஒன்று நாற்பத்தி எட்டில் எட்டு கொடுத்தால் ஆறில் ஒன்று ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இப்போ நாற்பத்தெட்டு ஆக்கிட்டோம்ல நாற்பத்தெட்டில் ஆறு கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் எட்டு எட்டு கொடுத்தா தான் ஆறில் ஒன்று வரும் அப்போ ரெண்டு வாங்கின ஆளுக்கு எட்டாகி போயிடும் மூணு வாங்கின ஆளுக்கு பன்னெண்டாகி போயிடும் இது ரெண்டையும் கூட்டினா என்னவாச்சு பன்னெண்டு எட்டு இருபது ஆயிடுச்சு இருபது போனால் நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது நாற்பத்தெட்டில் இருபத்தெட்டு இருக்குது இருபது பன்னெண்டு எட்டு இருபது ஆயிடுச்சு மொத்த பங்கு நம்ம மேலே எவ்வளோ வச்சுருக்குறோம் நாற்பத்தெட்டு வச்சுருக்குறோம் நாற்பத்தெட்டில் இந்த ரெண்டு பேருடைய இருபது போச்சுன்னு சொன்னால் இருபத்தெட்டு மிச்சமாக இருக்குது இந்த இருபத்தெட்டு எப்படி மிச்சம் என்னன்னு கேட்டால் பெரிய கஷ்டம்லாம் பட தேவையில்லை இந்த ஏழு தானே ஒதுக்குனீங்க அந்த ஏழை மையமாக வச்சுக்கிட்டு கொடுத்தா சரியாக வந்துடும் இவங்களுக்கு ஏழு இவங்களுக்கு ஏழு இவங்களுக்கு பதினாலு ஒரு மகனுக்கு பதினாலு ஒரு மகளுக்கு ஏழு இன்னொரு மகளுக்கு ஏழு பதினாலு ஏழு இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டு சரியாக போச்சு இருபத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு பண்ண நாற்பத்தெட்டு சரியா போச்சா அப்போ நாற்பத்தெட்டு பங்காக வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் பன்னிரெண்டு கணவனுக்கு வந்து எட்டு தந்தைக்கு பதினான்கு மகனுக்கு ஏழு ஒரு மகளுக்கு இன்னொரு ஏழு ஒரு மகளுக்கு டோட்டல் கூட்டி கூட்டி பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் எப்போதுமே டோட்டல் கூட்டினா நாற்பத்தெட்டு அப்போ மொத்த சொத்தை இந்த மாதிரி வாரிசுகள் இருந்தாங்கன்னா மொத்த சொத்தை நாற்பத்தெட்டாக பிரிக்கணும் நாற்பத்தெட்டாக பிரித்து இவருக்கு பன்னிரெண்டு அவருக்கு எட்டு மீதி உள்ளது எப்படி பிரிக்கணும் ஏழு தான் முதல்ல வந்து நாலாக பெருக்கிறதுக்கு முன்னாடி ஏழு தானே கிடச்சி அதனால அந்த ஏழு தான் ஒரு பங்கு அப்போ ஏழாவது பங்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மகனுக்கு ஏழு ஏழு பதினாலு மகளுக்கு ஏழு ஏழு இந்த ஏழை அடிப்படையாக வச்சுக்க வேண்டியதான் இந்த பொது பொது மடங்கு ஏழு போட்டோம்ல இந்த ஏழு தான் ஒரு பங்கு நாலாக தான் ஆக்கியிருக்கிறோம் அப்போ இந்த ஏழை வந்து ஒரு மகளுக்கு கொடுங்க
இன்னொரு மகளுக்கு ஒரு ஏழை கொடுங்க, இவனுக்கு டபுளாக 14 கொடுங்க, அந்த நம்ம கூட்டி வச்சு 28 ஒடியாந்துடும். 28 நீங்கள் கஷ்டப்பட்டு கூட வகுக்கலாம், 28 இருக்கிறது, 28 பாதி 14 இவனுக்கு கொடுத்துருங்க, 14 பாதி 7 இப்படியும் செய்யலாம். இந்த 7 தான் இந்த 7 இரண்டும் போட்டு வச்சுக்கிறீங்கல்ல, அது இருக்கிறதுனால அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. 7 தான் ஒரு பங்கு, 4 பேருக்கு உள்ள பங்கு பிரிக்கணும். 7னா ஒரு ஆளுக்கு 7, பொம்பளைகளுக்கு 7, எல்லாமளுக்கு 14, 28 ஆயிரும். அப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன செய்யணும்னா, 48 பங்காக ஆக்கினால்தான் இப்படி பிரித்து கொடுக்க முடியும். 12, 8, 14, 7, 7, இது வாரிசுரிமை சட்டத்தில் இது ஒரு கணக்கு. இன்னும் சில கணக்குகள் நம்ம என்ன செய்வோம், நிறைய போட்டு வச்சுருக்குறோம். இந்த எல்லா கணக்குகளில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் வரணும், அப்போ தான் அது சரியாக வரும். இன்ஷா அல்லாஹ் மீதி கணக்குகளை அடுத்த வாரம் பார்ப்போம்.